ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்குது காயத்ரிஸ் வெஜ் கிச்சன். நான் உங்களோட காயத்ரி. ஸோ இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ரெசிபி கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ அதை நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் பாருங்கள். யூஸ்வலி இந்த டைமில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பஜ்ஜி அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்ருப்பாங்க இல்லையா, ஸ்நாக்ஸு. ஸோ இப்போ நம்ம வந்து சிம்பிளான பஜ்ஜி பண்ண போகிறோம். பட் ஆஸ் யூஷுவல் கேப்சிகம், ஆனியன், பொட்டேட்டோ அப்படியெல்லாம் பஜ்ஜி பண்ணுறோம் இல்லையா. பட் இது வந்து பார்த்திங்கன்னா சவ் சவ், பெங்களூர் கத்திரிக்காய் சொல்லுவாங்க இல்லையா, சவ் சவ் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இன்றைக்கி நம்ம பஜ்ஜி பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணி பஜ்ஜி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பஜ்ஜி மிக்ஸ். எனக்கு வந்து இங்கே கடலை மாவு எங்கேயுமே கிடைக்கல. ஸோ பஜ்ஜி மிக்ஸ் ஆனால் கிடச்சிது. ஸோ அதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்கேஸ் உங்ககிட்ட பஜ்ஜி மிக்ஸ் இல்லைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கப் கடலைமாவு எடுத்துட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு கப்புக்கு 4 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போடுங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு சோடா வேணும்னா ஒரு பிஞ்ச், பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க, அதாவது ஆப்ப சோடா. உங்களுக்கு சோடா வேணும்னா பரவாயில்ல. ஆஸ் யூஷுவல் உப்பு, மஞ்சப்பொடி, மிளகா பொடியெல்லாம் போட்டுட்டிங்கன்னா பஜ்ஜி மிக்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ கடலை மாவு ஒரு கப்னா ஒரு 4-5 பெரிய டேபிள் ஸ்பூனில் கார்ன்ஃப்ளவர், மஞ்சப்பொடி, மிளகா பொடி, உப்பு, அப்புறம் உங்களுக்கு வேணும்னா சோடா. ஸோ அதுதான் பஜ்ஜி மிக்ஸோட ரெசிபி. இது வந்து பஜ்ஜி மிக்ஸ் ரெடிமேடாக கிடச்சிது, அதை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம சவ் சவ், ஆஸ் யூஷுவலாக இல்லாமல் நம்ம சவ் சவ் வச்சுட்டு எப்படி பஜ்ஜி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க இதை இப்போ தண்ணியில் நான் கரைச்சிட்டு ஸோ பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நான் இப்போ தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு கலந்துக்கலாம். நீங்கள் ரெடிமேட் பஜ்ஜி மிக்ஸ் வாங்கினீங்கன்னா அதுலேயே உப்பு, சோடா எல்லாம் போட்டிருப்பான், காரம் எல்லாமே போட்டிருப்பான். ஸோ உங்களுக்கு எதுவுமே கலக்க வேணாம், மிக்ஸ் பண்ண வேணாம். இது நான் ஃபுல்லாக மொபைலில் நான் வீடியோ எடுக்கிறதுனால நான் ஃபுல்லாக பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து வாட்டரி ஆகிடும். ஸோ இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்காகவும் கூட யூஸ் ஆகும், அதுக்காக தான் நான் போடுறேன். அண்ட் பொட்டேட்டோ ஆஸ் யூஷுவல், வேறு இந்த கேப்சிகம் அதெல்லாம் இல்லாமல் சவ் சவ் வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலான்னு ஒரு சும்மா வச்சுன்னு ஐடியாக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இதை பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் திருப்பி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பஜ்ஜியோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஆஸ் யூஷுவல் இதை டிப் பண்ணி நம்ம எப்படி போடுறோமோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த லென்த்துக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இது வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அதுவே வெந்துடும். அண்ட் வந்து ஏன்னா ஹையில் வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க, மீடியம் இல்லைன்னா சிம்மில் வச்சு, எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மீடியம் இல்லைன்னா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போது அது வெந்தும் கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லென்த்துக்கு கட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட தின்னாக வேணும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், எனி ஷேப் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நீட்டமாக வேணுன்னா கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் பஜ்ஜி நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பேட்டரில் முக்கி ஃப்ரை பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி நான் டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருந்தேன், பட் இப்போ நான் டெய்லி போடுறதில்ல, ஏன்னா இந்த லாக்டவுனுக்காக தான் போடுறதில்ல. ஸோ இருக்கிற வெஜிடபிள்ஸும் இருக்கிற க்ராசரிஸும் நான் முதல் ஒரேடியாக ரெசிபி பண்ணி யூஸ் பண்ணிட்டேன்னா இன்கேஸ் ஃப்யூச்சரில் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறத வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் ரெகுலர் வீடியோஸ் நான் போடுறதில்ல. ஸோ லாக்டவுன்லாம் முடிஞ்சு நம்ம சுச்சுவேஷன் கரெக்டாக ஆன உடனே மறுபடியும் ஆஸ் யூஷுவல் ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நான் வரும் கண்டிப்பாக, அதாவது டெய்லி வீடியோஸ் வரும். ஸோ இதை நான் போட்டுட்டேன். இது கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி விட்டுக்கோங்க, நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துட்டுருக்கு பஜ்ஜி, நான் சிம்மில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக அது ஒரு மாதிரி இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேப்சிகமும் பஜ்ஜிக்காக கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இந்த டைமில் நான் ஃபுல்லாக என்கிட்ட சவுச்சு நிறைய இருக்குது, பட் நான் எல்லாத்தையும் நான்
பஜ்ஜிக்கே வேஸ்ட் பண்ணிட்டேன்னா நமக்கு ஏதாவது சௌச்சவை வச்சுட்டு நம்ம ஏதாவது சாம்பார் கூட பண்ணலாம் இல்லையா. ஸோ அதனால நான் அதை ஒரே ஒரு சௌச்சவை வண்டி எடுத்து ஸோ மிக்ஸ் பண்ணி நான் பஜ்ஜி கொடுக்குறேன் ஒரு எல்லாருக்கும். கேப்சிகம்னா பரவாயில்ல, நம்ம கேப்சிகம் ஏதாவது கிரேவிக்கு போடுவோம் இல்லைன்னா ஏதாவது இந்த மாதிரி பஜ்ஜிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால் நான் கேப்சிகமும் சௌச்சவும் தான் இன்னைக்கு மெனு, பஜ்ஜி மெனு. இது பொட்டேட்டோ மாதிரி இருக்கும் டேஸ்டில், ஸோ வந்து கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த பஜ்ஜி நீங்கள் பண்ணிங்கன்னா சௌச்சவுது. மறக்காமல் இதை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஈவினிங் வந்து பஜ்ஜி எல்லோரும் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடையிலேயே கடலைமாவு இருக்க மாட்டேங்குது, நான் நினைக்கிறேன் எல்லாருமே பஜ்ஜி மாதிரி பண்ணுறதுக்காக வீட்டில் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க போல. எந்த கடையிலுமே எங்கள் ஏரியாவில் எந்த கடையிலுமே பஜ்ஜி மாவு கிடையாது. ஸோ பஜ்ஜி மாவு மீன்ஸ் கடலை மாவு கிடையாது. அதனால தான் நாங்கள் அதுவும் ரெண்டு மூணு நாளாக நான் கேட்டு கேட்டு எனக்காக எடுத்து வச்சுருந்தாங்க இந்த பஜ்ஜி மிக்ஸை கூட. ஸோ அந்த நிலைமையில நாம் இருக்கோம். இது முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சௌ சௌ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் செட் நான் போட்டிருக்கேன், இதோட சேர்த்து கேப்சிகமும் போட்டிருக்கேன். அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான சௌ சௌ பஜ்ஜி அண்ட் அதர் பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சௌ சௌ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ஸோ சௌ சௌனா என்னென்னு தெரியாதவங்களுக்கு இதுதான் சௌ சௌ. இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, நான் கூகுளில் சர்ச் பண்ணி ஆட் இது போடுறேன் உங்களுக்கு. ஸோ இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிடலாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ இன்னையோட ரெசிபி சௌ சௌ பஜ்ஜி.